பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, நிறைய பேர் வந்து அந்த தப்பை பண்ணுறீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நீங்கள் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அது வந்து ஹெல்தி. இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து சாப்பிட்ட உடனே லூஸ் மோஷன் போகிறது. உங்களுக்கு மெயினாக தேவையான முதிரை வந்து அப்பான முதிரை. இந்த ஐபிஎஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த கேஸ் ட்ரபிள், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இன்பேலன்ஸ்டு கேஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப 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 மோஸ்ட் வாண்டட் ஒரு பதிவு தான் இது. நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ். ஸோ இந்த ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா காமனாக இப்போது நிறைய பேருக்கு வருது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அது நீண்டுக்கிட்டே போகும். ரொம்ப நாள் வெளியில் சாப்பிட்றது, ஒரு தரமில்லாத உணவுகளை அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிட்றது, நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய நார்மல் ஃபுட் இன்டேக்கே பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது, காலையில் சாப்பிடாம மதியம் மட்டும் சாப்பிட்றது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, நிறையா பேர் வந்து அந்த தப்பை பண்ணுறீங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நினச்ச நேரத்தில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு லேட்டாக தூங்கிட்டு, அந்த லேட்டாக தூங்குறதுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆஃப்டர் 11 o'clock நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே நிறையா ப்ராசஸ் பாடியில் போக வேண்டிய அந்த கல்லீரலினுடைய வேலை, அதனுடைய ப்ராசஸ், இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நிறைய வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நான் திரும்ப திரும்ப டீப்பாகலாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு ரிமைண்ட் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று. அடுத்தது காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ரொம்ப எதுவுமே சாப்பிடாமையே இருந்து, இல்லைன்னா ஒரு காஃபியையோ ஒரு டீயவோ குடிச்சிக்கிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது, லேட்டாக சாப்பிட்றது, அந்த லேட்டாக சாப்பிட்றதையும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடாமல் ஏதோ ஒன்று நினச்சி கிடைச்சதை சாப்பிட்றது, இந்த மாதிரி இது வந்து உடல் நலனில் நம்ம அக்கறை செலுத்தாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பிரேக் த ஃபாஸ்ட், அதாவது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் நைட் வந்து நீங்கள் பகலில் எழுந்துட்டுருக்கீங்கன்னா 3 வேளை சாப்பிட்றீங்க, நைட்டு தூங்கும் பொழுது அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தூக்கம் அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். நல்ல டீப் ஸ்லீப் இருந்துச்சுன்னா அது பாடியில் நிறைய விஷயங்கள் கரெக்ட் ஆகும். ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிட்டு அங்கே அந்த வயிறு காலியாக இருக்கும் பொழுது நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது இப்போது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய அந்த ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன சின்ன டீடாக்சிஃபிகேஷன், அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கழிவுகள் கரெக்டாக வெளியேறது, ஸ்கின் மூலமாகவோ இல்லை ஒரு ரத்தத்தில் சேர்றது வந்து சேராமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும் நம்ம பாடியில், அதெல்லாமே கரெக்ட் ஆகணும் அப்படின்னா கரெக்டான ஸ்லீப். அடுத்ததான் இந்த பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இன் த மார்னிங் பிஃபோர் 9 AM, அதாவது 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். மார்னிங் வந்து ஈட் லைக் அ கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு கிங்கோட ஃபுட்டில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான உணவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஈட் லைக் அ கிங் இன் த மார்னிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நீங்கள் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அது வந்து ஹெல்தி. நீங்கள் வந்து எனி கைண்ட் ஒரு ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்டோடு சேர்த்து நீங்கள் இந்த இட்லி வடை, நம்மளுடைய அந்த தமிழ் கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா இட்லி வடை பொங்கல் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ ப்ரோட்டீன் இருக்கும் அதில், இட்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவியில் வேக வச்ச இட்லியை சாப்பிடும்பொழுது அது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஃபேமிலியில் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அது என்னவோ அதை கேட்டு நீங்கள் கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து வர்றது கிடையாது. அடுத்தது நினச்ச நேரத்தில் நம்ம வந்து சும்மா வெளியே போகிறோம், லைட்டாக ஏதாவது சாப்பிட்றது, திருப்பி வந்துட்டு ஒரு 5 to 6 hours சாப்பிடாமல் இருக்கிறது, நைட்டு லேட் நைட் சாப்பிட்றது, எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லி மார்னிங் நீங்கள் 9 o'clock குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி நைட்டு லேட்டாக சாப்பிட்றதும்
ரொம்ப கெடுதலான விஷயம். நைட்டும் அதே மாதிரி 7 9 உங்கள் பிரேக் உங்கள் டின்னரை வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இப்போ இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து சாப்பிட்ட உடனே லூஸ் மோஷன் போகிறது, அடிக்கடி மோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கிறது, வயிறு இழுத்து பிடிக்கிறது, எது சாப்பிட்டாலும் சேர்றது இல்லை, எது சாப்பிட்டாலும் அது ஒரு கேஸ்ட்ரபிளாக மாறுறது, கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போகிறது, இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம் தான் இந்த ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது முத்ரால நீங்கள் அழகாக உங்களை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 3 முத்திரைகள் இதுக்காக நான் சொல்ல போகிறேன். முதல் முத்திரை யூஸ்வலாக சொல்லக்கூடிய பிராண முத்திரை. இந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஏன் பிராண முத்திரை ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இந்த வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலுமே அது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹோல் எனர்ஜியையுமே அப்படியே ட்ரெயின் பண்ணி எடுத்துரும், அப்படியே எனர்ஜியே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்க எப்பவுமே டயர்டாகவே இருப்பாங்க. ஸோ மார்னிங் எழுந்த உடனே 10 பிராணமுத்திரை, அதாவது பெருவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இந்த 3 விரலையும் இணைச்சிட்டு மற்ற 2 விரல் நேராக வைக்கணும். இந்த நேராக வச்சு உட்காரணும், உங்களோட முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், சுவாசம் இயல்பாக இருந்தால் போதும். நீங்கள் படுக்கையில் படுத்துட்டே உங்களுக்கு ஒரு டயர்டாக இருக்கு, எழுந்திருக்க முடியல காலையில் அப்படின்னா, படுத்துட்டே 10 பிராணமுத்திரையில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எழுந்து ஹோல் டே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஸோ ஒரு 10 இந்த பிராணமுத்திரை காலையில் எழுந்த உடனே 10 பயிற்சி பண்ணிவிடுங்க ஐபிஎஸ் இருக்கிறவங்க. ஏன்னா சிலர் வந்து சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துருங்க மேடம், நீங்கள் 3 தடவைன்னு சொல்லாதீங்க, எப்போ பண்ணணும்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த பதிவு எஸ்பெஷலி அது மாதிரி சொல்ல போகிறேன் நான். ஸோ காலையில் எழுந்த உடனே 10 பிராணமுத்திரை, அதுக்கப்புறமா சாப்பிட்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க, டைமுக்கு எடுக்கிறீங்களாங்கிறது ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. 7 to 9 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து 1 hour கழித்து நீங்கள் மதியத்துக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டியது வாயு முத்திரை, அதாவது பெருவிரல் ஆள்காட்டி விரல் ரெண்டையும் ஜாயின் பண்ணி சாஃப்ட் டச் ஃபெதர் டச் பண்ணிவிட்டு மற்ற 3 ஃபிங்கர்ஸ் நேராக வச்சிடணும். இது வந்து வாயு பேலன்சிங் முத்ரா இது பேர். இந்த முத்திரையை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்ட உடனே ஒரு 3 15 நிமிடங்கள், மொத்தம் 45 நிமிடங்கள் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும். அடுத்தது சொல்லக்கூடிய ஒரு முத்திரை, ரொம்ப முக்கியமான முத்திரை, இந்த ஐபிஎஸ்க்கு உங்களுக்கு மெயினாக தேவையான முத்திரை வந்து அபான முத்திரை. அபான முத்திரை வந்து உங்களுடைய மோதிர விரல் நடுவிரல் ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இதனுடைய நுனியிலேருந்து கொஞ்சம் கீழே, ரொம்ப இல்லை, கொஞ்சம் கீழே பெருவிரல இணைக்கணும். இது அபான முத்திரை. இந்த அபான முத்திரையும் அதே மாதிரி எப்படி வாயு முத்திரை 15 நிமிடங்களோ, அதே மாதிரி அபான முத்திரையும் 15 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு 3 பயிற்சி பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், வாயு முத்திரையும் அபான முத்திரையும் சாப்பிட்டு 1 hour கழித்து தொடர்ந்து 2 முத்திரையும் நான் 15 நிமிடங்கள் பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ நான் சொல்கிறேன், ஒரு 15 ஃபஸ்ட்டு வாயு முத்ரா பண்ணிவிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 கேப் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் அபான முத்திரை பண்ணுங்கள். தொடர்ந்து முத்திரைகளை பயிற்சி பண்ண வேண்டாம். 3 முத்திரையும் கரெக்டாக இப்போ நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பிராண முத்திரை, காலையில் எழுந்த உடனே 10 பிராண முத்திரை. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 1/2 hour இல்லை 1 hour கழித்து நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து வாயு முத்திரை. இது இந்த ஐபிஎஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த கேஸ் ட்ரபிள், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இன்பேலன்ஸ்டு கேஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது அபான முத்திரை, இது 15 நிமிடங்கள். ஸோ இந்த 3 முத்திரை காம்பினேஷன் வந்து எஸ்பெஷலி ஃபார் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 1 month உள்ளேயே உங்களால் வந்து டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு 1 வாரத்தில் கூட டிஃப்ரென்ஸ் வரும், அது வந்து சொல்ல முடியாது. யார் யாருக்கு எல்லாருக்குமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு 5 டிஃப்ரென்ஸ் தெரியும், 10 டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அடுத்தது என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறீங்க. இந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அது ரெடி ஆகிற வரைக்கும் கிழங்கு
கிழங்கு வகைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஆயிலி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சரியானதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் குயிக்காக கிடைக்கும். ஸோ முதிரைகளை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.